செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி இருபத்தி ஓராம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் ரிச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் திடீர் யோகத்தால் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் எண்ணிய முயற்சிகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தாய்மாமன் வழி உறவினர்களிடம் அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது தேவையற்ற வீண் விவாதங்கள் வந்து போகும் அமைதியாக இருங்கள் அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே பொருள் வரவால் சேமிப்பு உயரும் பொதுக்கூட்ட பேச்சுகளால் கீர்த்தி உண்டாகும் மூத்த சகோதரர்களின் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும் அந்நியர்களின் மூலம் லாபம் உண்டாகும் அறச்செயல்களுக்கு நன்கொடை அளித்து மனமகிழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரும் மிதுனராசி என்பர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தொழில் அலைச்சல்களின் மூலம் லாபம் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் வேலையாட்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் கடகராசி என்பர்களே வீர தீர செயல்களால் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் கவனமாக இருக்கவும் எண்ணிய எண்ணங்களுக்கு செயல் திட்டமிட்டு அதனை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் புதிய மனை வாங்குவதற்கான சாதகமான சூழல் உண்டாகும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய தொகையை இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்மராசி என்பர்களே உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றலில் மந்த தன்மை உண்டாகும் சுரங்க பணியாளர்கள் பணிகளில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கன்னியாராசி என்பர்களே அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும் மன கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை பயணிக்கும் திசை மேற்கு எண் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் துளாராசி என்பர்களே ஆலய பணிகள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் நேர்மைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வாக்கு வாக்குவன்மையால் பாராட்டப்படுவீர்கள் தந்தையின் சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் பயணங்கள் தொடர்பான தொழில் புரிபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிகராசி என்பர்களே தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும் எதிர்பார்த்த உதவிகளின் சாதகமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் பொருட்சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகளால் சுபச்செலவுகள் உண்டாகும் பொது காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் கௌரவ பதவிகளால் மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும் தனுசு ராசி என்பர்களே கூட்டாளிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பேச்சுகளால் தனலாபம் அடைவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மகர ராசி என்பர்களே புதிய நபர்களிடம் உரையாடும்போது பேச்சில் கவனம் வேண்டும் சுரங்க பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பணியில் கவனம் செயல்பட வேண்டும் வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் கடனால் மன வருத்தங்கள் ஏற்படும் ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கும்பராசி என்பர்களே பொருளாதார மேன்மைக்காக நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் மனைவியால் சுபவிரயங்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் பணிகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும் வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே தாயின் ஆதரவால் புதிய முயற்சிகள் செய்வீர்கள் சிறு தூர பயணங்களால் நன்மை உண்டாகும் வீடு கட்டுவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கால்நடைகளை பராமரிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான முயற்சியால் நன்மை உண்டாகும் அனைத்து ராசிக்காரர்களும் சார் நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் எனக்கு தங்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் திரும்ப பெறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டால் உலகம் உங்களுக்கு வசப்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஐந்து பூரட்டாதி